வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மார்னிங் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4026 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து ரைஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. இந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4070 ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் வந்து அதுக்கப்புறமா டேர்ன் ஓவர் ஆனதுனால இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து இதுக்கப்புறமா வந்து அப் ட்ரெண்ட் போகிறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் போனது வந்து 4070 ரேஞ்ச் ஒரு டேர்ன் ஓவர் ஆனதுனால அகெயின் வந்து எப்போ இந்த 4070 ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போதைக்கு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகெயின் ஈவினிங்கில் நல்ல ஒரு பையிங் வியூ கிடைக்கும். ஸோ அப்போதைக்கு நம்ம பை பண்ணுற பட்சத்தில் ஈவினிங்கில் நம்ம பாசிட்டிவாக மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 4030 ரேஞ்ச் இருக்குது. ஸோ 4030 ரேஞ்ச் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அப்போதைக்கு நம்ம செல் பண்ணுற பட்சத்தில் நம்ம அப்போதைக்கு டவுன் சைட் வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்து வராது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க்குக்கு பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 183.90 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இது ஒரு பெரிய டவுன் சைடானு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து டவுனில் இறங்கலை. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இதனுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. பெருசாக இன்னும் டவுன் ட்ரெண்ட் வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ஒரு 183க்கு கீழே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம இது ஒரு டவுன் ட்ரெண்டில் பார்க்கலாம். ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது ப்ரீவியஸ்லேருந்து பார்க்கும்போது மார்க்கெட் இறங்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ டவுன் சைட் வியூ தான் வந்து ஈவினிங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஈவினிங் வந்து டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 184.20 மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கால் வந்து மேலே போக முடியாமல் ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ஸோ எப்போ இந்த 184.20 ரேஞ்ச் ஒரு பிரேக் த்ரூ ஆகி மேலே போகுதோ அப்போதைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறாது. ஸோ ஈவினிங் வியூலேயும் வந்து டவுன் சைடில் செல்லிங்கில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 449.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் போச்சு. பட் ஃபுல்லாகவே அந்த ட்ரெண்டிலே வந்து கண்டினியூ ஆச்சு. பட் ஆனால் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை ஸ்டாக் கேப்பபிள் பண்ணி நிற்க முடில. ஸோ இப்போ இருக்க காப்பர் 12:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகி கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் சைடில் கீழே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கனாலும் காப்பர் டவுன் சைடில் போயிட்டு இருக்கனால ஈவினிங் நீங்கள் செல் பண்ணிட்டு நல்லாவே வந்து டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 449.70 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் வந்து காப்பர் வந்து ஒரு பை சைடு போகும். அது வரைக்கும் இது பையிங் சைடு போகாது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.